வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் அஸ்லாம் சிராஜுதீன். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள் கையிலே நிற்க மாட்டேங்கிட்டா, அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சிக்ஸ் ஜார் மெத்தடுங்கிற ஒரு மணி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணவருடைய பேர் ஹார் எக்கர். ஹார் எக்கர் ஒரு ஆத்தர், பிஸ்னஸ் மேன் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இவர் த சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லியனர் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. சரி, இப்போ அவர் சொன்ன மெத்தட் என்னங்கிறத போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம இன்கம்மை ஆறு விதமாக பிரிக்கணும். ஆறு விதமாங்கிறத நீங்கள் ஆறு ஜாராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் முதல் ஜாரில் நம்ம முக்காவாசியான தேவைகள் அத்தனையோ இதில் வந்துடும். ஏன்னா நம்ம சம்பளத்தில் உள்ள 50% நம்ம இதுக்காக தான் ஒதுக்க போகிறோம். இதில் நம்மளுடைய ரெண்ட், நம்மளுடைய பில்ஸ், அதாவது நம்ம கரண்ட் பில், கேஸ் பில், அப்புறம் நம்மளுடைய க்ராசரிஸ், அப்புறம் டேக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது அத்தனையும் ஃபர்ஸ்ட் ஜாரில் வந்துடும். செகண்ட் ஜாரில் நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கான பங்கு, அதாவது நம்ம இன்கமில் உள்ள 10%. என்டர்டைன்மெண்ட்னு சொன்னவொடனே ரொம்ப பெருசாக நினச்சிடாமல், நம்ம சீப் என்டர்டைன்மெண்ட்டான படத்துக்கு போகிறதோ இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோ நம்ம இதில் எடுத்துக்கலாம். மூணாவது ஜாரில் நம்ம எஜுகேஷனுக்கான ஃபண்டு வந்துடும். இதுலேயும் அதே 10% ஆஃப்ல இன்கம் தான். இதில் நம்ம பர்சனலாக கோர்ஸ் போனாலும் சரி, ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை புக்ஸ் வாங்கி படிக்கிறதுனாலும் சரி, அப்புறம் நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸும் இதில் இன்க்ளூடாக இருக்கும். நாலாவது ஜாரில் நீங்கள் பண்ண போகிற பெரிய பர்ச்சேஸ் தான் இன்க்ளூட் ஆகும். இதுவும் அதே 10% தான். இதில் நீங்கள் வாங்க போகிற புது காராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற ட்ரீம் வெக்கேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு புது மொபைல் ஃபோனோ இல்லை ஏதோ ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்குறதாகவும் இருக்கலாம். அஞ்சாவது ஜாரில் நம்மளுடைய கிஃப்டிங் அண்ட் சேரிட்டி இன்க்ளூட் ஆகும். இதுவும் அதே 10% தான். நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனாலும் ஆப்வியஸாக கிஃப்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம சேரிட்டிக்கும் உதவணும். நம்ம எவ்வளோ தூரம் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கும் கிடைக்கும். அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சிக்ஸ்த் ஜார், இதுதான் நம்ம இருக்கிறதுலே நம்ம லைஃப்பில் ரொம்ப தேவையானதாக இருக்கும், அதாவது சேவிங்ஸ். சேவிங்ஸும் நம்ம சம்பளத்தில் உள்ள 10% தான் பண்ணணும். இது எமர்ஜென்சி ஃபண்டாகவும் இருக்கலாம், இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸாகவும் இருக்கலாம், ஆர் டேர்ம் இன்சூரன்ஸாகவும் இருக்கலாம். இப்படி நம்ம பிளான் பண்ணோன்னா நம்ம ஃபினான்ஷியலாக டிசிப்ளினாகவும் இண்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.